வணக்கம். டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், கருணாநிதி அவர்களின் 95வது பிறந்த நாளைக்கு நான் எழுதிய கவிதைகளை, இவற்றை அந்த திராவிட சித்தரின் சமாதியில் வாசிக்க வேண்டும் என்று வந்தேன். நாங்கள் வந்து நாகூர் ஹனீஃபா போட்டிக்கு வந்துட்டார். அதனால் வந்து கலைஞருக்கு மிகவும் பிடித்த அறிஞர் அண்ணாவின் நினைவிடத்திலிருந்து இதை வாசிக்கிறேன். கலைஞர் 100. கலைஞரின் சட்டமன்ற வைர விழா மற்றும் 95வது பிறந்த நாளை ஒட்டி எழுதப்பட்ட குறும்பாக்கள் சிற்சில திருத்தங்களுடன் பொருத்தங்களுடன். கலைஞரே, உண்மை பாடி வைக்கலாம் என்று பலமுறை முயற்சித்ததுண்டு. படுவாவிகள் எல்லாவற்றையும் ஏற்கனவே பாடி வைத்து விட்டார்கள். ஆனாலும் என்ன, வால்மீகி எழுதியதை கம்பன் பாடவில்லையா? உன் வாழ்வும் ஒரு ராமகாவியம் தானே. தந்தையின் வரம் அவனுக்கு மனவாசம் தந்தது. உன் வாழ்விலோ சாபமாக வந்த வீடனர் துரோகம். இவை சூரியனுக்கு அடிக்கப்படும் சோலார் டார்ச் ஒளிப்பீப்புகள். நாய்களின் குறைப்பையும் இசையென ரசித்தவன் சேய்களின் மழலையை ரசியாது விடுவாரோ? அன்று சிவன் தியானத்தில் அமர்ந்து சனத்குமாரர்களுக்கு ஊழியர் செய்தாராம். அந்த நிலையில் சிவனுக்கு தட்சிணாமூர்த்தி என்று பெயராம். உன் பெயருக்கு இணங்க கெட்ட குமாரர்களுக்கும் ஞானம் தருகின்றேன். பேசாமலே எழுதாமலே கலைஞரே, நீர் கவியரசாகவும் புவியரசாகவும் ஒரு சேர பூநூற்றிய போர் எமக்காய் தான் அழுது எமை சிரிக்க வைத்த வான். கலைஞரே, நீர் ஒன்றும் பொன்னார் மேனியன் அல்லது குரல் ஒன்றும் குயிலின் குரல் அல்ல, முண்டாசக்தி காட்டியவரும் அல்ல, சாலையில் கடக்கையில் திரும்பி பார்க்கும் அத்தனை அழகனும் அல்ல. என்றாலும் ஆண் பால் எல்லாம் முத்தமிழ் பாலுக்கு மயங்கி பெண் பாலாய் பின்தொடர்ந்ததென்ன? கலைஞரே, திருக்குறளின் முப்பாலை மட்டுமல்ல, இயற்கையின் முப்பாலையும் பெருமைப்படுத்திய பெருமை உனக்குத்தானே. கலைஞரே, நீ ஒரு யானை. நினைவார்களில் மட்டுமல்ல, விமர்சகர்களை புலம்ப விடுவது. கலைஞரே, நீர் தோல்விகள் பெறும் இடம் உண்ட கண்டம், வெற்றி அமுது திரளும் வரை கடைகளை விடா கண்டம். கலைஞரே, உன் துண்டுகளால் அடைந்தாலும் திருத்தும் நிலையில் இருப்பவனுக்கு போராடியா என்று கருணை காட்டி சொன்னான். கலைஞரே, முத்துமேலர் பெற்ற முத்தே, உன் வாய்மொழிகள் தமிழ் அன்னையின் கழுத்தில் முத்து மாலைகளாயின. சமூக நீதிக்கு ஒரு சவாலினில் உன் கையில் இருந்த எழுதுபோல் வேல் மழை பொழிந்தது. கலைஞரே, நீ பெரியாரால் ஊன்றப்பட்டு அண்ணாவால் பறித்து நடப்பட்ட நாட்டில் அவர் மறைவுக்கு பின் வானில் விழுந்த ஒரே நம்பிக்கை எழுதுமாறு. கலைஞரே, இலக்கை விலக்கி இலக்கிலிருந்து விலக்கி பாதி தொலைவில் நீள கரை சேரும் பழக்கம் பாலியத்திலேயே கிடையாது தானே. உன் பயணம் எப்போதும் இலக்கை நோக்கித்தானே. கலைஞரே, ஒரு நாள் எழுத்து கவிதை சொல்லவா? ஷீரடி நாதனையே கன்றியாகுமரிதான் சமகாலர்கள் சாதித்திருப்பார்கள். இதில் நாட்டிகம் பேசிய உன் நிலை, உன் சீவனை சிவனாக்கிய உன் தியானம் பலன் கருதாறு இன நலன் காக்க நடந்தவனே. உன் பேச்சின் நிறுத்தமும் நாளைய சமதர்ம சமுதாயத்தின் வேதமாகும். குடும்ப அரசியல் என்று குழி அடிக்கும் பெருமதியாளர்களில் எத்தனை பேர் சன்னியாசம் வாங்கி கொண்டு அரசியலுக்கு வந்தவர்கள்? வெறுமனே ஊழல் கீதம் பாடும் ஊடு குழல்களுக்கு தெரியுமா இந்தியின் சல்லித்தனம், வடவரின் வஞ்சகம், நடுவன் அரசின் நாடாடித்தனம், உளவு அமைப்புகளின் உள்குத்துக்கள், பங்காளி எண்ணைக்கு பிழையா துணிப்பட்டுகள், எதையும் தாங்கும் இடையற்ற இரவல் வெற்றி உதயம் நோக்கியே நடைமோட்டாய், படை நடத்தினாய், விடியட்டும் என்றே விரைவு படுத்தினாய். இளங்காத வீரர்களின் சரியால் வீணாய் போனது இயவையும் ரத்தனும். ஈரோட்டு சித்தனின் சித்தப்படி சுயமரியாதை நிறுவனங்களுக்கு சட்டாங்கீகாரம் வழங்கினாய். கழகமே ஒரு சமுதாய இயக்கம் என்று முழங்கினாய். சமூக நீதிக்காக கண்டாய் சமத்துவ புறங்கள். அதற்கு முன் உன் வீடே ஒரு சமத்துவ புறம் என்பதை சரித்திரம் சொல்லும். வாழும் வரலாறு உன்னை பாடி வைக்க உத்திட வேண்டுமடா நாற்சங்கமும். பகைவனு கருள்வாய் என்றே என்று நீ அருளிய போதெல்லாம் நன்றூட்டப்பட்டாய். நன்றூட்டியவர்களெல்லாம் அமுதே ஊற்றி அந்த சிவனை தூண்டிவிட்டாய். முத்தமிழ் அறிஞன் என மூலமும் பூஜித்தாலும் நதி மூலம் மறவாறு அந்த ஈரோட்டு கிழவனின் பானம் பணிந்தவன், கொண்ட கொள்கைக்காய் மணி மூடி துறக்க துணிந்தவன், அரசியலில் புரிந்ததோ அட்டாவதானம்,
சமூக நீதியில் செய்வதும் சதாவதானம். அகிலம் புகழும் விலை வரினும் அண்ணன் புகழ் பாடிய அண்ணலை கன்று குட்டி வயதில் வேடு காலை பொருளத்தில் நாடு அடிமாடாய் அனுப்பப்பட்ட போதும் அதே உருவமுடன் சென்றவரும் எம் உள்ளங்களை வென்றவர் என்றும் உலகின் தமிழ் உயர்ந்து நீண்டு கொண்டான் அடக்கு தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்தி வசையும் கொண்டு ஆனாய் ரோஜாவை எந்த பெயரால் அழைத்தாலும் அது ரோஜாதான். அப்படியே நீ தம்பி அண்ணன் தலைவா தாத்தா தாய் தன் குரலில் கிடைத்த நிலை நிலத்தடையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வைரமாக்குகிறாள். அன்புகத்தாய் இந்த சாதனையை வீரையும் மாதங்களில் சூழ்நிறுத்தாள். இதனால்தானோ என்னவோ சாதனை பலவீனம். சாதனைகளில் மட்டும் சாதனை படைத்தால் போதாது என்றே சோதனைகளிலும் வேதனைகளிலும் படைத்தெடுத்தாய் சாதனை. பெரியார் அண்ணா வழி களத்திற்கு வரலாகி வரலாறாகி வரலாறு என்பது இறந்த காலம் என்பதை மாற்றினர். இந்த வைரத்தை அவ்வப்போது சோறு சேர்ந்து குறைத்த போது வைரமாகவே வாழ்ந்தான். நிலவுக்கு நிலா காட்டி சோறு குறிந்த போது வைரத்துக்கு இங்கே வைர விழா காதருந்த வைக்கும் மூத்தருந்த வைக்கும் மட்டுமே இந்த வைரம் மீது அப்படி ஒரு வைரம். இந்த சூரியனின் சிறகில் கிரீடம் இறைக்கவில்லை. ஆனால் இந்த தமிழ் வைரத்தை தன் கிரீடத்தில் இருந்து அகற்றியதே இல்லை என்ற தமிழர்கள். தன்னை நோக்கி எரியப்பட்ட கற்களை கொண்டு தன் கோட்டையை நிர்மாணித்த பொறியாளர் தன்னை புதைக்க வெட்டப்பட்ட சவக்குழிகளை பதுக்கு குழிகளாக்கி தொடர்ந்து போராடிய போராடி தோல்வியரும் முற்றுவீரையே வார்த்த போதும் தென்னையாய் என்ற தென்னவன் உன்னை மறுதளித்தோருக்கும் தன்னையே தந்த மன்னவன் ஒரு நா கொண்டு அவன் செய்த கொண்டு இரு நா கொண்ட நயவஞ்சகரால் கொண்டு மதிக்கப்பட்டாலும் அவன் பெண்ணை பாட ஆயிரம் நா கொண்ட ஆதி கேடராலும் இயலாது. தன்னை சபித்தோர்க்கெல்லாம் மரமானவன் தனக்கு மட்டுமே சாபமானவன். அவ்வப்போது தன்னை தள்ளி வைத்த மக்களுக்கெல்லாம் எப்போதும் தந்தையும் தமிழையும் அள்ளி கொடுத்தவன். 40 வயதுக்கு பிறகும் கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்து ஒரு முட்டாள் கிழவன் நாடெங்கும் தன் உள்ளே இருக்க வேண்டும் என்று அடைந்த கூட்டம் விரும்புகிறோம். தன் வீடும் நாட்டுக்கே என்ற இவன் விரும்புகிறோம். மக்கள் கூட்டமோ முன்னவரே வீசியது தாமரம். பெரியாரின் கசப்பு கஷாயத்தில் அண்ணா வெள்ளம் கலக்க இவன் பேர் கலந்து கை தோற மெய் தோற பகிர்ந்தே வந்தான் என எதிரிகள் தடியில் தகர்ந்தே வந்தான். தகர்ந்தது தான் என்றும் இனம் நூறடி முன் நகர்ந்ததென்றும் முன்வலித்தான். கடவுளை ஏற்பதா வேண்டாமா என்று மீன் ஆராய்ச்சி செய்யாது அப்படி ஒருவன் இருந்தால் தன்னை ஏற்கும்படி வாழ்வேன் என்று வாழ்ந்தவன். ஆளாளம் கிளம்பிய போதெல்லாம் நஞ்சுண்ட கண்டன் அமுதம் வரும் வரை கடைதலை விழா கண்டன் அமுதம் வந்த போதெல்லாம் பொதுவில் வைத்த தமிழ் சிவன் என் அன்னை போன்றே இந்தா சிரிக்கும் அருள் அருள் சிறப்பும் கருணாணி பிற பிரம்மனின் படைப்புகளில் கூட குற்றம் குறைகள் இருக்கலாம். ஆனால் நக்கீரர்களாலும் குற்றம் கொண்டுவிட முடியாத படைப்பாளிகள் முழுமை இவன் உடலில் எழுதியிருக்கலாம். நரைநிறை கவிதைகள் இவன் மனதில் மரணம் ஒரு ஹைப்பில் எழுத எத்தனை காலம் காத்திருக்க வேண்டியதாய். தமிழ் காதலன் அல்லவா அந்த ஹைப்பில் மயங்கிவிட்டான். பகைவர்க்கும் அருளியது அவன் நெஞ்சின் ரோகிகள் அணுகிலும் ஊற்றியதோ வீண் பழியதும் நன்றி வானிலிருந்து வந்தோம் என்று உருவாழ்ந்திருந்த வளவரையில் தன் வாழ்விடம் நோக்கி வரச்சிருந்தவன் வழக்கு என்று வந்தால் தள்ளி வைக்கவே கேட்டு தவித்த கழுத்துக்காரிகள் போலல்லாது அல்லாத வயதிலும் தாரியை நேரில் கொண்டு வந்தவன் தண்டவாளத்தின் தலைவை என்றாலும் தம்பி கதவி ஏற்பதா என்றாலும் ஒன்றையும் எதிர்நிலையாற்றியவன் எவ்வளையோ திருப்திப்படுத்த தாயாய் வளர்த்த இவன் நின்று கிளம்பி கொண்டு சென்ற போதும் சென்றவன் படித்து நின்ற போது வலிக்கிறதா தம்பி என்று துணித்தது அவன் நின்று அவன் எண்ணியிருந்தால் பழி சொன்ன பாதகர்கள் அனைவரும் அவன் பாதகர்கள் பாவம் பாட்டியை விட்டு வைத்தான் நூலகரை ஆயிரம் ஆயிரம் நூல்கள் நின்று அவன் நூலகத்தில் ஒரு நூல் இல்லாத காரணத்தால் எப்போதும் நிறுத்த